கிறிஸ்து இயேசுவில் என் பிரியமானவர்களே, மரத்தை நட்டவன் அதற்கு தண்ணீர் ஊற்றாமலா போய்விடுவான் என்று சொல்வார்கள். நம்மை படைத்த கடவுளும் நம்மை பராமரிக்க எப்போதும் அக்கறை கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கென்றும் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார். அவரோடு நெருக்கமான உறவுக்கு, ஒன்றிப்புக்கு, நட்புக்கு நம்மை தொடர்ந்து அழைக்கின்றார். நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றுதான் அவர் ஆசிக்கின்றார். அதற்காகத்தான் எண்ணற்ற கொடைகளை பல்வேறு விதங்களில் நமக்கு அளித்து கொண்டே இருக்கிறார். அந்த ஆண்டவர் விடுக்கின்ற அழைப்பை இன்றைய முதல் வாசகத்தில் எசையா இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசிக்க கேட்கிறோம். நாடு கடத்தப்பட்ட பிறகு புது வாழ்வு தொடங்கிய காலத்தில் அந்த வாழ்க்கை முறையை சித்தரிப்பதாக கூட இந்த பகுதியை நாம் கொள்ளலாம். எசையா இறைவாக்கினர் நூலின் 24 முதல் 27 வரை உள்ள அதிகாரங்கள் எசையாவின் திருவெளிப்பாடு என்று கூட சொல்லப்படுகின்றன. ஆண்டவர் இறைவாக்கினர் வழியாக கூறுவதை பாருங்கள். இதோ சிறந்ததொரு விருந்தை இந்த மலையில் உங்களுக்கு ஏற்பாடு செய்கின்றேன். சுவைமிக்க பண்டங்கள், பழரசப்பானம், கொழுப்பான இறைச்சி துண்டு, பக்குவப்படுத்திய திராட்சை ரசம் எல்லாம் அங்கே கிடைக்குமாம். விருந்து மட்டுமல்ல, மக்களின் துன்பங்களுக்கு ஒரு முடிவு வரும் என்பதையும் இறைவாக்கினர் உரைக்கின்றார். உங்கள் முகத்தை மூடியுள்ள முக்காடை அவர் அகற்றிவிடுவார், துன்பத் துகிலை தூக்கி எறிவார். இன்றைக்கு நாம் அணிந்து கொண்டிருக்கின்ற மாஸ்க் நமக்கு நினைவுக்கு வருகின்றது. ஆண்டவர்தான் இந்த முக்காட்டையும் துன்பத் துகிலையும் தூக்கி எறிகின்ற அளவுக்கு நோயை அழிக்கக்கூடியவர். அந்த ஆண்டவர் சாவை ஒழித்து விடுவாராம், நம் கண்ணீரையெல்லாம் துடைத்து விடுவாராம், நமக்கு ஏற்பட்டுள்ள நிந்தையை அகற்றி விடுவாராம் என்று இறைவாக்கினர் கூறுகின்றார். அந்த ஆண்டவரை நம்பி அவர் விடுக்கின்ற அழைப்புக்கு செவிமடுக்கின்ற மக்கள் எப்படி பதில் கூறுவார்களாம்? இவரே நம் கடவுள், இவருக்காகத்தான் காத்திருந்தோம். 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது, இவருக்காகத்தான் காத்திருந்தோம் என்று. இவர் நம்மை விடுவிப்பார். நாம் அனைவரும் அவர் அளிக்கின்ற மீட்பில் மகிழ்ந்து அக்களிக்கச் செய்வார் என்று மக்கள் பதில் கூறுகின்றார்கள். அன்புறவுக்கு, ஒன்றிப்புக்கு, நட்பு நிறை வாழ்வுக்கு ஆண்டவர் அளிக்கின்ற அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்கின்ற போது நிச்சயமாக நம் வாழ்வு மாறும். ஆண்டவருடைய வல்லமையை அறிவோம். ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இதற்கு எதிர்மாறான ஒன்று இன்றைய நற்செய்தி பகுதியிலே. அரசனுடைய அரண்மனையிலே திருமண விருந்து என்றால் யாருக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பு? மகிழ்ச்சி, பெருமை, தாராளமாக உணவு பரிமாற்றம். லூக்கா நற்செய்தி 14:15 இறையாட்சியில் விருந்து உண்போர் பேறு பெற்றோர் என்று. திருவெளிப்பாடு 19:9 கூறுகின்றது, செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என்று. ஏற்கனவே அழைப்பை பெற்றவர்கள் உணவு தயாரான பிறகு மீண்டும் ஒரு முறை அழைக்கப்படுகிறார்கள். சமைக்கப்பட்ட காளைகளும் கொழுத்த கந்துகளும் தயாராக இருக்கின்றன. ஆண்டவருடைய தாராளத்தை பாருங்கள். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. லூக்கா நற்செய்தியின்படி அவர்கள் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்களாம். ஒருவனுக்கு புதிதாக வாங்கிய வயல் முக்கியமாகப்பட்டது. இன்னொருவனுக்கு 5 ஏர்மாடுகளை ஓட்டி பார்க்க வேண்டும் என்பது அவசியமாகப்பட்டது. இன்னொருவன் புதிதாக திருமணம் புரிந்திருப்பதால் தான் வர முடியாது என்று கூறுகின்றான். மத்தையினர் செய்தல ஒருவர் வயலுக்கு போவதாகவும் இன்னொருவர் கடைக்கு போவதாகவும் கூறுகின்றார்கள். அவர்கள் பிஸியாக இருக்கிறார்களாம், அவர்களுக்கு நேரம் இல்லையாம். மத்தையினர் செய்தி 13:22 நாம் வாசிப்பது போல, உலக கவலை அவர்களுக்கு, செல்வத்தின் மீது பற்று அவர்களுக்கு, அரசன் அளிக்கின்ற விருந்து அவர்களுக்கு முக்கியமானதாகப்படவில்லை.
பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட முக்கியமில்லாதவற்றை தூக்கி தலையில் வைத்து கொண்டு முக்கியமானவற்றை நாம் தள்ளி போடுவதில்லையா? உலகமெல்லாம் ஒருவன் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் என்ன பயன் என்பதை மறந்துவிட்டு ஆன்மீக காரியங்களை ஒதுக்கி வைக்கின்றோமே. வேலை இருக்கிறது, பிஸியாக இருக்கிறேன், ஜெபிக்க நேரமில்லை, இறை வார்த்தையை வாசிக்க நேரமில்லை, நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கேற்க நேரமில்லை என்றெல்லாம் சளைக்காமல் கூறுகின்றவர்கள் எத்தனையோ பேர் நம்மிடையே இல்லையா? அரசனால் அழைக்கப்பட்டவர்கள் அதை ஒரு குறுக்கீடாக கண்டார்கள், தொந்தரவாக நினைத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு சிலர் பொருட்படுத்தவில்லை, ஒரு சிலர் சாக்குப்போக்கு சொல்லுகிறார்கள், இன்னும் சிலர் அரசனால் அனுப்பப்பட்டவர்களை இழிவுபடுத்துகின்றார்களாம், கொலை செய்கின்றார்களாம். நம்ப முடியவில்லை, ஆனால் உண்மைதான். அரசர் சும்மா இருப்பாரா? அவர்களை கொன்றார், அவர்களுடைய நகரை தீக்கிரையாக்கினார். பின்னாளில் எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டது நினைவுக்கு வருகின்றது. பிறகுதான் அரசர் இன்னும் சில வேலையாட்களை அனுப்பி எல்லாரையும் அழைத்து வரும்படி கட்டளையிடுகின்றார். யூத மக்களுக்கு முதலில் அழைப்பு, அழைப்பை நிராகரிக்கின்ற போது எல்லா மக்களுக்கும் அழைப்பு, விருந்துண்ண எல்லாரும் குழுமி இருக்கின்ற போது அரசர் அவர்களை பார்க்க வருகின்றார். திருமண ஆடை அணியாத ஒருவரை கண்டு, தோழா, திருமண ஆடை என்று எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். ஆனால் அவனோ வாயடைத்து நிற்கின்றான். உடனே அரசர் தம் பணியாளர்களிடம் அவனுடைய காலையும் கையையும் கட்டி, புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்கின்றார். இவ்வாறு அரசரால் புறம்பே தள்ளப்பட்டவன் வாயடைத்து நின்றதுதான் வியப்பாக இருக்கின்றது. ஏன், அவன் கூறியிருக்கலாமே, உன்னுடைய வேலைக்காரர்கள்தான் அவசரம் அவசரமாக என்னை உள்ளே கொண்டு வந்தார்கள், அது என் தவறல்ல என்று சொல்லியிருக்கலாமே. இல்லை, அவன் வாயடைத்து நின்றதற்கு காரணம், உரிய வாய்ப்பு இருந்தும் தன்னையே தயாரிக்காமல், அரசருக்கு உரிய மரியாதையை செலுத்தாமல் அந்த விருந்தில் பங்கேற்க நினைத்ததுதான். ஆண்டவருடைய அழைப்பு தாராளமானது, நாம் எல்லாருமே தகுதியற்றவர்கள். ஆனால் ஆண்டவருடைய அருளின் அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டால் நம் பாவங்களுக்கு மனம் வருந்த வேண்டும், நம்மையே நாம் தூய்மைப்படுத்த வேண்டும், ஆண்டவரோடு ஒத்துழைக்க வேண்டும். நாம் நல்லவர்கள் என்பதால் அழைக்கப்படவில்லை, நாம் நல்லவர்களாக மாறுவதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. வேண்டுமென்றே தவறான வழியில் முழு மனத்தோடு சுதந்திரத்தோடு நிலைத்திருந்தால் அன்றைக்கு வெளியே தள்ளப்பட்டவனுடைய நிலைதான் நமக்கும் நேரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. மத்தைய நற்செய்தியிலே இன்னும் சில பகுதிகள் நம் நினைவுக்கு வருகின்றன. நிலத்தில் விதைகள் விதைக்கப்பட்டன, களைகளும் விதைக்கப்பட்டன தீயவனால். அந்த களைகள் கடைசி நாளில் எரிக்கப்பட்டன. 13:42. வலையில் சிக்கிய கெட்டுப்போன மீன்களுக்கும் அதுதான் நேர்ந்தது, அவை தூக்கி எறியப்பட்டன. மத்தையினர்ச்செய்தி 13:50. நம்பிக்கையற்ற ஊழியனுக்கு வெளிவேடக்காரருக்குரிய அதே நிலைதான் நேரும், அதே தண்டனை இருக்கும் என்பதையும் ஆண்டவர் குறிப்பிட்டார். மத்தையினர்ச்செய்தி 24:51. திருமுழுக்கு பெற்றபோது அல்லது அழைப்பின் தொடக்கத்தில் ஆண்டவரே உம் அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது, அந்த வாக்குறுதிகள் உண்மையாகவே வாழ்வாக வேண்டும். இல்லையென்றால் கடைசி தீர்ப்பின் போது, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள், சாத்தானுக்குரிய முடிவில்லா நெருப்புத்தான் உங்களுக்கு என்கின்ற தண்டனை தீர்ப்புத்தான் நமக்கு கிடைக்கும். பலன் தருகின்ற வாழ்க்கை வாழத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். பவுலடியார் குறிப்பிடுவது போல ரோமையர்க்கு எழுதிய திருமுகம் 13:14, கலாத்தியர் 3:27, நாம் எல்லாரும் புதிய இயல்பை பெற்றுக்கொள்ள வேண்டும்,
கிறிஸ்துவையே ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஆண்டவர் ஏற்பாடு செய்கின்ற விண்ணக விருந்திற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு முறை திருப்பலியில் பங்கெடுக்கும் போதும் கூட நம்மையே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய திருமண உடை, நம்முடைய திருப்பலி உடை, மனம் திருந்திய வாழ்வு, பாவங்களுக்கு பொறுத்தல் பெற்று வழிபாட்டிலே பங்கெடுக்கின்ற வாழ்வு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவரின் அழைப்பு ஒவ்வொரு நாளும் நம்மை தொடர்கின்றது. ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. தன்னுரிமையோடு அவருடைய திட்டத்திற்கு சரி என்று சொல்லத்தான் நம்மை அழைக்கின்றார். அந்த அழைப்பை நாம் நிராகரிக்கக்கூடாது. அந்த அழைப்பு நிலத்தில் மறைந்திருக்கிற புதையல் மாதிரி, விலையுயர்ந்த முத்து மாதிரி, முத்தும் புதையலும் நம்மை எரிச்சல் அடைய செய்யக்கூடாது. மாறாக எல்லாவித தியாகங்களையும் ஏற்றுக்கொண்டு அவற்றை நம்முடையதாக்கிக் கொள்ளத்தான் அழைக்கப்படுகிறோம். பவுலடியார் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக எல்லாவற்றையும் குப்பை என கருதினார். எனக்கு உறுதியூட்டும் கிறிஸ்துவின் துணையோடு நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்றுரைக்கின்றார். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் வறுமையிலும் வளமையிலும் அவருக்கு வாழ தெரிந்தது. வயிறார உண்ணவும் பட்டினி கிடக்கவும் அவரால் முடிந்தது. நிறைவோ குறைவோ மகிழ்ச்சியாக இருக்க அவரால் முடிந்தது. அதே ஆண்டவருடைய அழைப்பை நாமும் மனமு வந்து உண்மையுடன் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவர் நிறைவு செய்வார் என்கின்றார் பவுல். எல்லாவற்றை விட முக்கியமானது ஆண்டவர் விடுக்கின்ற அழைப்பு, அவர் அளிக்கின்ற விருந்து. அவருக்கு முதலிடம் கொடுக்க ஆசிப்போம். பணத்தை விட, பொருட்களை விட நம்முடைய குடும்பத்தாருக்கு, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்வோம். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்து நம்மை மகிழ்ச்சியோடு எந்நாளும் காக்கக்கூடிய அவரை நம்பி வாழ்வோம். ஆமீன்.